ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு பங்களாவில் நடைபெற்ற கொலை மற்றும் கொலை நிகழ்வு தொடர்பாக மறுவிசாரணை நடைபெற்று வருகிறது. வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் உதகையில் உள்ள பழைய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ள விசாரணைக்கு ஆஜராகுமாறு திபு ஜித்தன்ஜாய் ஆகியோருக்கு தனிப்படை காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன் அடிப்படையில் இருவரும் இன்று விசாரணைக்கு ஆஜராக உள்ளனர். இருவரிடமும் தனிப்படை காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்த உள்ளனர். கொடநாடு கொள்ளை நிகழ்வில் தொடர்புடைய 11 பேரின் தொலைபேசி உரையாடலையும் தனிப்படை போலீசார் சேகரித்துள்ளனர். இதுகுறித்த விசாரணையும் நடைபெறவுள்ளது.